ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ரிஸ்தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 kg ரெட்வெல்வெட் கேக் தான். எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேக் டெக்கரேஷன் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 kg ரெட்வெல்வெட் கேக்குக்குரிய அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே வந்து 1 kg-க்குரியது நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து கொக்கோ பவுடர் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் சேர்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். நல்லா பியூராக ரெட் கலரில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ எப்படி இருந்தாலுமே கேக் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான முட்டையை வந்து நான் வந்து 4 முட்டை எடுத்து உடச்சி சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துட்டு இப்போ அதையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து 1 கப் நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துருக்கனால 1 கப் வந்து பவுடர் சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெட் வெல்வெட் கேக்னால் நான் வந்து ரெட் கலர் ஃபுட் ஜெல் கலர் இருக்குல்ல, அதில் வந்து 1-4 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கலர் வந்து இன்னும் பிரைட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் வந்து ஆயில் வந்து நான் 1/4 கப் வந்து சேர்த்துட்டு இப்போ அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பீடில் வச்சு இந்த மாதிரி மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிட வேணாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வந்து ஹாட் மோல்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ 7-8 இன்ச் நீங்கள் வந்து எதனால எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பட்டர் பேப்பர் வந்து ஃபுல்லாக வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் பேட்டர் வந்து ஊற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஓடிஜிலையோ இல்லை நீங்கள் ஸ்டவ்லேயோ கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஓடிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 1-35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கேப்பில் வந்து விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து க்ரீம் வந்து பீட் பண்ணியாச்சு. கேக் க்ரீம் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ கேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து அன்மோல் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அன்மோல் பண்ணிடுங்க. இப்போ கீழே வச்சுருந்த பட்டர் பேப்பரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட் ரெட் கலரில் வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. கேக்கோட ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ நம்ம மேலே உள்ள ஃபஸ்ட் லேயரை வந்து நீங்கள் பிரெட் நைஃப் வச்சு கூட கட் பண்ணிடலாம். இல்லாட்டினா நீங்கள் கையில் எடுத்துவிட்டாவே ரொம்ப சாஃப்டாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி மேலே இருக்கிற லேயரை நீங்கள் வந்து எடுத்துட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து போர்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு கொஞ்சமாக சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் வச்சு ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுனாலுமே உள்ளக்க சேர்க்கலாம். இதுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரியே செகண்ட் லேயர் வச்சதுக்கப்புறம் க்ரீம் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒயிட் சாக்லேட் வந்து சேர்த்துடலாம். மேலே வந்து 3rd லேயர் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் க்ரீம் வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்லேயும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பேலட் நைஃப்லேயே வச்சு கூட நீங்கள் க்ரீம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா நம்ம வந்து க்ரம் கோட் தான் பண்ண போகிறோம். க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் எந்திரிச்சு கூட ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கேக் டெலிவரிக்கு நைட் வந்து கேக் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் எடுத்து டெக்கரேஷன்லாம் பண்ணி நான் வந்து கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். க்ரம் கோட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்லாம் தேவையில்லை. க்ரீம் வந்து கேக் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணணும். அதுதான் வந்து க்ரம் கோட்டு. ஏன் இது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கேக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிரும். அந்த கேக்கோட க்ரம்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கேக்குக்கு வந்து இந்த மாதிரி க்ரம் கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். எப்பவுமே வந்து கேக் க்ரீம் போட்டதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த க்ரீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு வந்து நான் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவோட ட்ரெஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கலரில் நான் வந்து விப்பிங் க்ரீமில் வந்து ஃபுட் ஜெல் கலர் மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி கேக்கை சுற்றியில் வந்து நம்ம க்ரீம் வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஃப்ளவர் அங்கங்கே இருந்துச்சு. ஸோ கேக்லேயே அந்த மாதிரி தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிங்க் கலரில் வந்து ஒன்னம் நாசில் வச்சு நான் இந்த மாதிரி ரோஸ் டிசைன் மாதிரி ஒரு சைடு மட்டும் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே அந்த பிங்க் கலரில் சைடில், அதுக்கப்புறம் கேக்குக்கு சுற்றியில் பார்டராகவும் நான் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளவர் டிசைன் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே அந்த கேப்பில் வந்து இன்னும் நல்லா அழகாக்குறதுக்காக குட்டி குட்டி இந்த மாதிரி ஒரு ஷெல் டிசைனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரிலாம் நான் வந்து க்ரீன் கலர், அப்புறம் வந்து ஒயிட் கலர் இந்த மாதிரி டிசைன் வந்து பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேக்கு வந்து நல்லா அழகாக காமிக்கும். அதுக்காக கேக் பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஹாட் கேக்கில் வந்து பெரிய க்ரௌன் வைக்க முடியாதனால நான் வந்து குட்டியாக சின்ன க்ரௌன் மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஃபாண்டனில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி மேலே வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சுகர் பால்ஸ், கோல்டன் பால்ஸ், சில்வர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அதெல்லாம் வச்சு நான் அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். கேக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாப்பா வந்து பர்த்டே வந்து என்னோடய அண்ணன் பொண்ணு தான். ஸோ அவங்களுக்கு தான் வந்து பர்த்டே, அவங்களுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கேக் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பாக்ஸில் வச்சு வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பாக்ஸு, அதுக்கப்புறம் கேக்கு செய்கிறதுக்கு அந்த அலுமினியம் அந்த ஹாட் மோல்டு, ஸ்ப்ரிங்கிள்ஸு, அந்த மாதிரி பேக்கிங்க்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். பேக்கிங் டூல்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்கான அந்த கட்டிங் பிளாஸ்டிக் நைஃபும், அதுக்கப்புறம் என்னோடய லோகோ ஸ்டிக்கரையும் நான் வந்து ஸ்டிக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கேக்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஹோம்மேட் கேக்கில் வந்து ப்ரௌனிஸு அந்த மாதிரி கஸ்டமைஸ் டிசைன் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். சாக்லேட் ஓவர்லோட் கேக் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கேக்னாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ப்ரௌனிஸ் ஸ்லாப் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் பர்த்டேக்கு வந்து கேக் வந்து கட் பண்ணலாம். அப்புறம் பேஸ்ட்ரி கேக்ஸ் இருக்குது, ஜார் கேக்ஸ் இருக்குது, அப்புறம் கப் கேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்டு, ரெட்வெல்வெட்டு, அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்களோ நாங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். எப்போவுமே வந்து ஹோம்மேட் கேக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். பேக்கரியில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கேக் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் வந்து செஞ்சு தரோம். ஸோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து டார்க் கேக் இருக்குது, குலோப் ஜாமுன் கேக் இருக்குது, ரஸ்மலாய் கேக் இருக்குது. இந்த கேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் நம்மக்கிட்ட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டோர் டெலிவரியும் பண்ணுறோம். என்னோட நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ அதில் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி கேக் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.